சில நாட்களாவே பார்த்துட்டு இருக்கேன், இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் மேலே அவ்வளோ அடிச்சுக்கிறான், குத்திக்கிறான், கொதறிக்கிறான். இதை பற்றின கருத்து என்னன்னு கேட்டால் நான் கை விரிச்சு போயிட்டே இருப்பேன். ஆனால் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், என்ன தான் ஜெயிலி ட்ரெயினில் வந்ததுலேருந்து என்னோட பக்கத்து வீட்டு தாத்தா அவர் வயசு 80, அவர் வந்து ட்ரெயினில் காமிச்சிட்டு அவர் ஒன்றே சொல்கிறார், அடேங்கப்பா சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் தான், எந்த வயசில் கலக்கிறதா சொல்லிட்டு அவர் பயிர் விட்டுட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து பார்த்து நானும் பயிர் விட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்க, அதனால கேட்டேன். ஜெயிலி ட்ரெயினில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றின கருத்து தான் சொல்ல வந்தேன். ஆனால் இருந்தாலும் ஓப்பனிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொல்லி விட்டேன். சுரிஞ்சு விட்ட கூட சொல்லலாம். இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் கேட்டால் நம்மளுக்கு யார் மைண்டில் வராரு, வரல அவரே தான் வராது. ஒரு நம்ம ஷோக்குல போகலாம், அதுக்கு முன்னாடி நம்ம வேற கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிருக்கோம். சோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஷோ. ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படம். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவர் முந்தைய படமான அண்ணாத்த வந்துட்டு பார்த்துக்கிறதே சரி போகணும். ஸோ இந்த படம் மூலிமா அவர் மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னு ஐ மீன் ஷோ கே ட்ரெய்லரே சொல்லி கொடுக்கலாம், ஆலோசி நாங்கள் வருது, ஐ மீன் ரொம்ப சுலபமாக வருது சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம நெல்சன், நெல்சன் அவர்கள் பீஸ்ட் மூலிமா எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாரோ நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா வச்சு செஞ்சாருங்க. ஸோ இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்புறம் நம்ம நீலாம்பரியான நம்ம அவர் சூப்பர் ஸ்டார் படம் பார்த்தோன்னா அவங்க நீலாம்பரி கூப்பிட்டு தோடிச்சு, ஐ மீன் மேகேஷன் அவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குமோங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ ஓவராலாக அந்த ட்ரெயினில் பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்துட்டு இப்போதுமே இந்த கம்பேக்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அவர்கிட்ட கொடுத்தீங்க திருப்ப டபுளாக கொடுப்பாரு. ஐ மீன் இந்த ட்ரெயினரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சாதுவான அந்த வீட்டில் கடை சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த பூனை மாரி பட்டு பாம்பாக இருப்பார். பட் திடீர்னு பூனை வந்து புளியாக வரும், அவர் ஒவ்வொரு அசைவும் பார்க்குறப்போ, அது ஸ்பெஷலி இந்த ஷார்ட் ஒரு மாதிரியான ஒரு திரும்பிட்டு அவர் சிரிப்பாக இருப்பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறப்போ. கூட டு நெல்சன் கூட சொல்லி அவர் இன்புட் எல்லாம் இப்பெல்லாம் வந்திருக்காது. அடுத்தது தென்பட்ட விஷயம் என்ன, அந்த நெல்சன் ஃபேக்டர். நெல்சன் ஃபேக்டர்னாலே வந்துட்டு அந்த ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஐ மீன் ஏன் அவர் இப்படி இருக்காருங்கிறதுக்கான காரணங்களுக்கு, ஏன்னா நீ டாக்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஆம்பியில் இருக்கனால ரொம்ப ஸ்டிப்பாக இருப்பார், இமோஷனலாக இருப்பார். அதேமாரி பீஸ்ட்டில் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்து சாட்சி ஒரு ட்ராமாங்கிற ஒரு ஆங்கிள் கொண்டு போகுதுங்களா, ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி இந்த படத்தில் அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்த் வாய்ஸாக அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அதனால தான் வீட்டு கணேஷ் டாக்டர் அந்த டைம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் வந்து எப்படி இந்த பீஸ்ட் மூட்டுக்கு மாறாரு, அதாவது ஜேலர் மூட்டுக்கு மாறாருங்கிறது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்கும் நினைக்கிற படம் பார்க்குறப்போ. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து கவக்கிருக்காங்க, எஸ்பெஷலி விநாயகன். அதாவது நம்ம திமிரு படத்தில் இசுக்கியா வந்திருப்பாரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தா டவர் பீஸ் சும்மா பட்டாசா தெரிக்கிறாரு இந்த விநாயகன். ஸோ அடுத்து யாரை பார்த்தா ஜாக்கி ஷெராஃப் அவர்கள் ஒரே ஒரு சீன் தான் வந்தாரு. ஆனால் அவரும் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு உத்தரப்பிரதேசில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிற பார்க்குற போது சூப்பர் அமைதியாக இருக்கிறது. ஆனால் அந்த படத்தை மெயின் யூஎஸ்பி என்னதுன்னா அவர் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன், அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ண போடுறாரு, சாகசங்கள் என்னென்ன வந்துட்டு பீஸ்ட் கூட்டு பண்ண போறாரு. ஸோ அடுத்து என்னன்னா வந்துட்டு அந்த சில டைலாக்ஸ்லாம் சொல்லியிருக்காரு, ஏதோ வந்துட்டு ஏதோ குறிவிச்சு சொல்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எண்டு கட்டு போடுறியப்பா, நான் பண்ணால் முடிச்சுட்டு தான் போவேங்கிற மாரி ஒரு ஆக்ரோஷமான டைலாக் பண்ண ரொம்ப பண்மையை சொல்லியிருக்காரு. இன் அபவுட் டு சி சம்திங் வெரி ஸ்பெக்டாகுலர். ஷாக்கிங்கான விஷயம் என்னதுன்னா, இந்த படத்தில் வந்துட்டு சிவராஜ் குமார் அவர்களும் மம்முட்டி அவர்களும் பெரிய ரோல் நடிச்சிருக்காங்க சொன்னாங்க. ஆனால் ஆமாம், அவங்க காமிக்காமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது, ஏன்னா வந்துட்டு அது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கலாம் அது மலையாளி அண்ட் ஆல்சோ கனடா ஃபேன்ஸ்க்கு. ஸோ ஓவரால் ட்ரெயிலர் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கணும்னு சொல்லுவோம் அதில் காமிச்சிருக்காங்க. ஏன்னா போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் இந்த ஷார்ட் தான் கருப்பு சூட் போட்டு ஒரு மாதிரியான மாசம் திருக்கிறார் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தவர் கிட்ட தான். ஐ மீன் இஸ் பிளேயிங் இஸ் ஏஜ், அதுதான் மெயின் ஃபேக்டர். இஸ் பிளேயிங் இஸ் ஏஜ், ஐ மீன் அவர் யங்காக காட்டணுங்கிறதுக்காக அவர் ஸ்ட்ராங் நல்லா காமிக்காம அவர் எப்படியோ அப்படியே எடுத்துருக்காருங்க. ஸோ அதை அதனால தான் அவர் பார்க்கறதுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தோணுது. ஆனால் இந்த ஷார்ட் தான் லைட்டாக கொஞ்சம் இடிக்கிறது இருக்கு, ஐ மீன் பர்சனலாக இடிச்சது. ஏன்னா இது தர்பார் சொல்ற மாதிரி ஒரு ஃபன் டேக் தான், மற்றபடி இது இல்லை. ஸோ ஓவரால் ட்ரெயினில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. லைக் வந்துட்டு ஆஃப்டர் தட் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் ட்ரெயினில் பார்க்குறப்போ ஒரு சம பெரிய ஓடி ஏற்றிருக்கு. 10th August பற்றி படம் இருப்பது. ஸோ இதாக கண்ணு மகிழலாம், வாழ்த்துக்கள் பாம்பா வேற கதைகள் சைட். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் அட்மிஷன் லைக் போடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் அது திருப்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் கீழே கமெண்ட் மறக்காமல் போடுங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். சேங் ஆஃப் ஃபார்ம் நான் உங்கள் ரசமுச காதலன் அண்ட் ஸோ லெட்ஸ் மீட் அப் இன் அதர் வீடியோஸ். தேங்க் யூ அண்ட் பாய் மக்களே. ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா.